உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அத்தை, நான் உங்ககிட்ட கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க அத்தை. என்னால மோகனையாவை இந்த நிலைமையில விட்டுட்டு போக முடியாது, என்ன அனுப்பாதீங்க. ராதா, நீ கெட்டவன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா குருக்கள் சொன்னது கேட்டதுக்கு அப்புறமா என் பிள்ளையோட வாழ்க்கையில என்னால ரிஸ்க் எடுக்கவே முடியாது. நீ இந்த இடத்தை விட்டு போய் தான் ஆகணும் ராதா. மோகன் ஐயா கண் முழிச்சு பாக்குற வரைக்கும் நான் எங்கே போக மாட்டேன். கண் முழிச்சு பாக்கட்டும், அவர் நல்லா இருக்காருன்னு தெரிஞ்சதும் நானே இங்க இருக்காம கிளம்பி போயிடுறாத்த. ராதா, மோகன் மேல இவ்ளோ அக்கறை காட்ட வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. மோகனுக்கு மனைவியா அவரை பாத்துக்கிறதுக்காக நான் இங்க நிக்கிறேன். யாருக்கு தெரியும், நீ இங்க இருக்கிற வரைக்கும் மோகன் கண் முழிக்காம கூட போலாம். ஏன்னா அவனுக்கு இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே நீ தானே. தாமினி சொல்றதுதான் நூத்துக்கு நூறு உண்மை. மோகன் மேல இருக்கிற கெட்ட நிழல போக்குறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி இது மட்டும்தான். ஐயா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே. காதம்பரி தேவி, நான் நேரடியாவே சொல்றேன், மோகனுக்கும் தாமினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுவும் இப்பவே பண்ணி ஆகணும். அப்பதான் மோகனுக்கு இருக்கிற மரண யோகம் அவனை விட்டு விலகும். தாமினி, நீ இந்த கல்யாணத்துக்கு தயாரா இருக்கியா? அம்மா, நான் மோகனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். மோகனை காப்பாத்துறதுக்கு இதுதான் ஒரே வழினா, நான் இப்பவே இந்த இடத்துலயே மோகனை கல்யாணம் பண்ணிக்க ரெடிமா. அடடடடா, என் பொண்ணு எவ்வளவு தைரியசாலியா இருக்கா. இல்லனா எப்படி பாதி செத்தவனை போய் எவ கல்யாணம் பண்ணிக்குவா? நான் எது தப்பாலாம் சொல்லல, என் பொண்ணு மோகனை எந்த அளவுக்கு காதலிக்கிறான்னு தானே சொன்னேன். நல்லா பாருங்க. குஷி திரும்ப வீட்டுக்கு வந்ததுல இருந்து எதுவும் சாப்பிடவும் இல்ல, குடிக்கவும் இல்ல. அமைதியா சோகமா பாவம் சாமி முன்னாடியே நிக்கிறான். ஒரு பொண்ணோட அப்பாக்கு உயிருக்கு ஆபத்துன்னும் போது அவளால எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும்? என் குஷிய பத்தி தெரியும், அவளால ராதா மோகன் இல்லாம இருக்க முடியாது. அங்க மோகன் எப்படி இருக்காருன்னு தெரியல,
யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அந்த தாமினி, அவ கண்டிப்பா எதுவும் பிளான் பண்ணிருப்பா. என் புள்ள மோகன் உயிர் பொழைக்கணும்னா அதுக்கு இந்த ஒரு வழியை தவிர வேற வழியே இல்லைன்னு சொன்னா நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். நீங்க ஏற்பாடெல்லாம் பாருங்க. எனக்கு இதுக்கு சம்மதம். இறங்க ஒரு நிமிஷம். குருக்களையும் என்ன மன்னிச்சிருங்க, ஆனா மாப்பிள மயக்கத்துல இருக்காரு. அப்படி இருக்கும் போது எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? ஏ ராதா, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? பூஜைய பத்தி என்கிட்ட பேசுற நீ, அதுவும் ஒரு குருக்கள் கிட்ட. எனக்கு தெரியாதா என்ன பண்ணணும் பண்ண கூடாதுன்னு? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க குருக்கள் ஐயா, நான் உங்களுக்கு எதுவும் கத்து கொடுக்கல. ஒரு சாதாரண கேள்வி தானே கேக்குறேன். கல்யாணத்துல உறுதிமொழி சொல்றதுக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் சுயநினைவோட இருக்கிறது ரொம்ப முக்கியம். இதுதானே சாஸ்திர சம்பிரதாயம்? சொல்லுங்க, எந்த சாஸ்திரத்திலயும் இத இப்படி பண்ண அனுமதி இல்லையே. அது உங்களுக்கும் தெரியல குருக்கள் ஐயா. பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேர்ல யாராவது மயக்கத்துல இருந்தாங்கன்னா அந்த உறுதிமொழி அவங்களால புரிஞ்சுக்க முடியலனா அப்புறம் அந்த கல்யாணமே தப்பாயிடும்ல. எனக்கு பதில் சொல்லுங்க குருக்கள் ஐயா. ராதா சொல்றதும் சரிதானே. கல்யாண விஷயத்துல நம்ம எதுக்காகவும் அவசரப்படக்கூடாது. என்னங்க, ஒருவேளை இந்த கல்யாணம் மட்டும் நடந்துட்டா உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கிற மோகன் திரும்ப மீண்டு வந்துருவானா? இதுக்கு நம்ம ஒத்துக்கணுங்க. இப்ப இது தவிர நமக்கு வேற வழியே கிடையாது. ஆனா காதம்பரி ராதா வந்து நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு வரப்போ மோகன் தான் முதல்ல என் கையில புடிச்சு கொடுத்தீங்க. அந்த மோகனோட உயிரை தயவு செஞ்சு இன்னைக்கு காப்பாத்த விடுங்க. நம்ம புள்ளையோட உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குனாலும் அந்த நம்பிக்கையை நான் இழக்க விரும்பல. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நடக்க விடுங்க. அது அத்தா இங்க பாராதா, வீட்டுல எல்லாரும் எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. So please, please இந்த இடத்தை விட்டு போயிடு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.